சிவாஜி காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணம் ஆகும் முன்னே தன்னையே தந்தாள். நண்பர்களே, பர்சனல் கதையெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து இப்போ சீமானின் தந்திரங்கள் அதை பற்றி மட்டும் தான் இப்போ பேச போகிறேன். என்னன்னாக்கா, சீமான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காரு. அது வந்து அரசியலில் வந்து எளிமையானவர்களை பற்றி பேசுறது, ஆனால் தான் எளிமையாக இருக்காமல் இருக்கிறது. அரசியலில் நேர்மையானவங்களை பற்றி பேசுறது, தான் நேர்மையாக இருக்காமல் இருக்கிறது. அரசியலில் ஊழலை கண்டிக்கிறது, தான் பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறது. சினிமாலேருந்து வரக்கூடாதுங்கிறது, தான் திரும்பி பேசி எல்லாத்துலேயுமே சொல்லலுக்கும் செயலுக்கும் வேறு வேறானவர். முதல்ல அரசியல்வாதியோட எளிமையை பற்றி பேசுகிறோம்ல, அதில் பெரியார் அவர்களோட எளிமையை பற்றி பேசுறதுக்கு ஒரு வார்த்தையாக ஒரே ஒரு விஷயம் போதும். அந்த காலத்தில் தந்தியில் வந்து இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதில் லெட்டர்ஸ்க்கு வந்து காசு, அதில் கூட சிக்கனம் பிடிச்சி தந்தி அடிக்கும்போது இந்த வார்த்தையை அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் கூட பரவாயில்ல, தந்தியோட வார்த்தைகள் கம்மியாக எழுத்துக்கள் கம்மியாகணும்னு சொல்லி சிக்கனம் பார்த்தவர் பெரியார். அதை விட ஒரு பெரிய ஒரு வந்து அண்ணா. இவங்கெல்லாம் வந்து சிறுபான்மையின் சமூகமாக இருந்ததுனால அந்த ஜாதி கட்சியை தலைவர்களாக அவங்க மாறாதனால அவங்க யாரும் இவங்களை பற்றி பேசலை. அதே சமயத்தில் மற்ற சில பேர் வந்து ஜாதி கட்சி தலைவராகிட்டாங்க, அவங்களோட எளிமைகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பேசப்பட்டிருக்கு. அண்ணா வந்து ஒரு வேட்டியை வந்து ரெண்டு பக்கம் கட்டலாம், ஒரு ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சா, இல்லைன்னா எல்லாரும் ஒரு வேட்டியை வந்து ஒரே பக்கம் தான் கட்டுவாங்க. ஆனால் அண்ணா வந்து அந்த ஒரு வேட்டியை வந்து நாலு முறை கட்டுவாராம் ஒரே வேட்டியை, இப்படி ஒரு பக்கம், அப்புறம் உள் பக்கம் ஒரு தடவை ரெண்டு தடவை, அப்புறம் கீழே இருக்கிற பார்டரை மேலே வச்சு ஒரு தடவை, மேலே இருக்கிறத வச்சு கீழே ஒரு தடவைன்னு மொத்தம் நாலு தடவை ஒரு வேட்டியை கட்டுவாராம். அப்புறம் வந்து ஒரு ஊரில் போய் மீட்டிங் பேசிட்டு அங்கே லாட்ஜ் அது அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாதப்ப அந்த ஊரில் இருக்க சினிமா கொட்டாயில் போய் அந்த சினிமா கொட்டாய் பெஞ்சில் வந்து ரெண்டு செங்கலை தலைக்கி வச்சு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தியேட்டரில் இருக்கிற அந்த பாத்ரூம்லேயே இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் பேச போகிறோம். இதெல்லாம் நீங்கள் இப்போ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தியேட்டரோட பாத்ரூம்லாம் ஒருத்தவங்க நல்லா யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அவ்வளோ எளிமையாக இருந்து தான் அண்ணா போன்றவர்கள் வந்து இந்த கட்சி இது பண்ணியிருக்காங்க. கலைஞரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு அவர் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அவர் ஒரு சின்ன அறையிலேயே அந்த வாழ்க்கையை அவர் காலம் பூரா அந்த ஒரே அறையிலேயே அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டவர். அப்போது இப்படி எளிமையானவர்கள் இருந்து நடத்தின அரசியலில் அவங்க எளிமையை கடைபிடிச்சாங்க, போதிச்சாங்க. சீமான் எதுக்கு எளிமையை பற்றியெல்லாம் பேசுகிறாரு? சீமான் எளிமையை பற்றி பேசலாமா? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்புறம் இந்த பிஜேபி விஷயத்தில் சங்கி, நானாடா சங்கி, நீங்கள் தானடா சங்கி, நல்லா பேசி பெரிய அபீராசமாக செருப்பெல்லாம் எடுத்து காமிச்சாரு. சீமான் எப்படியாப்பட்ட சங்கிங்கிறதுக்கு இந்த மணிப்பூர் விவகாரம் தான் ரொம்ப சூப்பரான எடுத்துக்காட்டு. முதல்ல வந்து எப்பெல்லாம் பிஜேபி பின்னாடி, அதாவது பிஜேபி எப்போ தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் எதிர்க்கப்படுதோ, எப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குதோ, அப்போ எல்லாரும் பிஜேபியை எதிர்த்து தமிழர்களே ஒட்டுமொத்த தமிழர்களும் நிற்கும்போது சீமான் அதில் உல்டா பண்ணி எதிர்ப்பக்கம் அப்படியே நிற்கிறாரு. ராகவன், கே டி ராகவன் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அது மேலேயே தமிழர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த பார்ப்பன திமிரோட மற்றவங்களை ரொம்ப அலட்சியமாகவும் கேவலமாகவும் ரொம்ப மோசமாகவும் பேசுகிற ஒரு அரசியல்வாதி கே டி ராகவன். கே டி ராகவன் மேலே எல்லாருக்கும் ஒரு கசப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது கே டி ராகவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாருன்னா எல்லாருமே ஆகா வேணுண்டா அவனுக்குங்கிற மாதிரி ஒரு இடத்துல தமிழர்கள் வந்து கே டி ராகவன் மேலே எதிர் கருத்து கொண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அப்படியே நேர் எதிர்பக்கம் நின்று கே டி ராகவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்டார். பெட்ரூமில் கேமரா வைக்கலாமான்னு கேட்டார். கேமரா வச்சது இல்லை, அது ஒரு செல்ஃபோனில் கே டி ராகவன் இன்னொருத்தட்ட பேசினது, யாரும் அந்த கேமரா வச்செல்லாம் எடுக்கலை. அடுத்தவன் பெட்ரூமில் வைப்பியான்னு ஒரு கேள்வி கேட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இவங்க வந்து பிஜேபி வந்து அமௌண்ட்டு கொடுத்துருது. சீமானோட கேள்விக்கு நீங்கள் எந்த எதிர்கேள்வி பதிலுக்கு எந்த எதிர்பார்க்கதையும் புத்திசாலித்தனமாகவோ இல்லை அறிவுபூர்வமோ கேட்டுறாதீங்க, அவர் என்ன உள்ளார்னாலும் அப்படியே கேட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. கேமரா வச்சு எடுத்ததில்லை, கே டி ராகவன் ஒரு பெண்ணுக்கிட்ட மோசமாக செல்ஃபோனில் பேசினது. இவர் சட்டை இல்லாமல் இருக்காரு, அப்போ எதிரில் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? அதனால அந்த இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் வெளிப்படுத்தினது தான் இந்த விஷயம். ரெண்டு, ரெண்டாவது மாரி செல்வராஜ், சாரி மன்னிக்கணும், மாரிதாஸ் வந்து காஷ்மீர் ஆகுது தமிழ்நாடுன்னு சொன்னார். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்போ சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் காஷ்மீர் ஆகுது, பாகிஸ்தான் உளவாளிகள்கிட்ட வந்து காசு பெறாங்க அப்படின்னும் அந்த முப்படை தளபதி இறந்ததுக்கு வந்து மோசமான பேச்சை பேசின மாரிதாஸை
தமிழ்நாடே வந்து மோசமா திட்டுனுச்சு. ஏன்னா அந்த முப்படை தளபதி தமிழ்நாட்டில் வந்து இறந்தது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்குரிய என்ன செய்யணுமோ ஆவணங்கள் அதெல்லாம் என்ன துக்கம் இது பண்றது, முதலமைச்சரே அங்கே போனாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அதை செஞ்சு கொடுத்துருக்கும் போது பிபின் ராவத்துக்கு நேர் அனுதாபத்தை தெரிவிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு நேர் எதிராக பேசினவங்க தான் மாரிதாஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் சீமான். எப்போ பிஜேபிக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுதோ அப்போதான் சீமான் உடனே ஓடி போய் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவார். இப்போ சமீபத்தில் இந்த வாட்ச் கேஸ்லையும் வாட்ச் பில்லு கேஸ்லையும் 8 லட்சம் மாதம் எனக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்கிற அண்ட புழுது ஆகா புசப்புள்ளையும் அண்ணாமலை எடுத்து விட்டோன்னே எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக திரும்பும் போது உடனே ஓடி போய் அண்ணாமலை ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டாரு. இப்போ பிஜேபிக்கு எப்பெல்லாம் ஒரு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படுதோ அப்பெல்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கு சீமானை வந்து பிஜேபி பயன்படுத்துறது ஓப்பனாக தெரியுது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சீமானுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த விஷயத்த சீமான் செய்கிறாருங்கிறது ஓப்பனாக ஒரு இந்த இப்போ சொல் சீமான் சொல்லுவார்ல 10வது 12வது படிக்கிற பையன் வந்து அண்ணா நான் உங்களுக்கு ஓட்டு போன அவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்க கூட சொல்லுவான். ஏன்னா எல்லாரும் பிஜேபிக்கு எதிராக பேசும்போது நீங்கள் மட்டும் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, தமிழ்நாடே பிஜேபிக்கு எதிராக இருக்குது, அதுவும் பிஜேபி எப்போ தமிழ்நாட்டில் மாட்டிக்குதோ அப்போவோ இதை பேசுகிறீங்கன்னு. அதில் இப்போ லேட்டஸ்ட்டு தான் வந்து இப்போ வந்து இந்த மணிப்பூர் விஷயத்தில் அப்படியே எதிர் பேசுகிறது. நீங்கள் 80ஸில் நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி வந்து ரஜினிகாந்த் வந்து ஏன் ராபின் ஹூட்டாக மாறிட்டாருங்கிறத விளக்கிறதுக்கு பாக்யராஜ் அந்த சாட்சியை சொல்ல போவார். அப்போ ரஜினிகாந்த் கேரக்டராக இருக்கவர் வேண்டாம் 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 வேண்டாம்னு கத்துவார். கத்துனோடனே ரஜினிகாந்தை வந்து கோர்ட்டுக்கு வெளியில் அனுப்பிட்டு ரஜினிகாந்த் ஏன் அந்த மாதிரி ராபின் ஹூட்டாக மாறினார் அப்படிங்கிற ஒரு அந்த கதையை சொல்லுவார் பாக்யராஜ். அப்போ ஒரு அண்ணனாக இருக்கிற ஒருத்தன் தன்னோட தங்கச்சியோட மானம், தங்கச்சி இறந்துட்டா, தங்கச்சி இறந்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, ஆனால் கூட தங்கச்சியோட மானம் பொதுவெளியில் பகிரப்படுதேன்னு ரொம்ப துக்கம் தாழாமல் அவன் கத்துற அந்த இடத்துல ரஜினிகாந்த் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது முடிஞ்சும் போயிடுச்சு, அது பல 100 வருஷம் பல வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கூட அந்த பெண்களை பற்றி இவ்வளோ கேவலமாக அந்த இலங்கை பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டாங்க, அவங்க வந்து இது பண்ணப்பட்டாங்க அது பண்ணப்பட்டாங்கன்னு பேசுகிறீங்களே, எனக்கே கூசுது சொல்கிறதுக்கு. இது மாதிரிலாம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் அதை மறுபடியும் 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 பேசுவீங்களா? யாரோ ஒரு பொண்ணு யாரோ ஒரு இதில் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னு உடனே அதை கொஞ்சம் கூட கூசாமல் எத்தனை அம்மனங்கள் எத்தனை நிர்வாணங்கள்லாம் பேசுகிறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இது நடந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு, கசப்பு மருந்து முழுங்கிடணும், அதை போய் இப்போ பேசுறதில்ல என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ மணிப்பூரில் நடக்கிறது இன்னைக்கு இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு பிரதமரோ முதலமைச்சரோ எந்த விஷயமும் செய்யலை. இப்போ வீடு பத்திக்குச்சேன்னு ஜனங்க எல்லாம் பதறிக்கிட்டு போய் வெளியில் வந்து ஐயோ பத்தி எரியுது ஏதாவது தண்ணிங்க தண்ணி ஊற்றுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கத்துனாக்க சீமான் அப்போ தான் அங்கேயே ஆட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் இருந்துச்சுல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பேசுகிறேன். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனை ஏதாவது உண்டா? முதல்ல இலங்கையோட பிரச்சனையில் வந்து இலங்கை கலவரத்தை இலங்கையோட அடக்குமுறை அந்த சமூக இழிவு இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருந்தது பல விஷயங்கள், அது அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் பல நாடுகள் இருக்குது, பல பிரதமர்கள் இருக்காங்க, பல இராணுவங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இஸ்ரேலில் என்னென்னலாம் செஞ்சிச்சுன்னு சீமானே பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்க முடியும்? ஒரு மாநில முதலமைச்சர் கையை கட்டி வேடிக்கை பார்த்தாரு, அவர் நினச்சிருந்தா தடுத்துக்கலான்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளோ ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா 1000 படைகள் அமைச்சு இத்தனை ஒரு வான்படை அளவுக்கு அமைச்சு பிரபாகரன் அவர்கள் மன்னிக்கணும் மேதகு அவர்கள் வந்து இந்த இதையே இப்போ செஞ்சுருக்க வேண்டியதில்லையே, அவர் வந்து போரே புரிஞ்சிருக்க வேண்டியதில்லையே, அவர் வந்து உடனே இந்த போருக்கு இவ்வளோ மெனக்கெட்டு இருக்க வேண்டியதே அவசியமே இல்லையே. அவர் நேராக வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து ஐயா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் முடிச்சிடலான்னு சீமான் சொல்கிறாரு, நீங்கள் உடனே நிறுத்தி கொடுத்துருங்கன்னு டேரெக்டாக பேசி போயிடலாமே, இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ துயரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லையே. அப்போ ஒரு வீரனோட போராட்டத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, ஒரு வீரனை இழிவுபடுத்துறீங்க, அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியல கலைஞர் நினச்சிருந்தா நிறுத்திருக்கலாங்கன்னு பேசுகிறீங்க. இன்னைக்கு நிலவரத்தில் என்ன கலவரம் அதை பேசுங்கன்னு சொன்னால் உடனே போய் இதை பேசுறதுக்கு எப்படி மோசமான விஷயம் இருக்கு? இது வந்து திட்டம் போட்டு தமிழர்களுக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் வேணும்னு செய்கிற பிஜேபிக்கு ஆதரவாக வேணும்னு செய்கிற சங்கீதம் இது. இதுக்கு எவ்வளோ பணம் வாங்கிட்டு செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இதில் ஒரு சின்ன ஒரு இந்த தென்கட்சி சார் சொல்லும்போது கடைசியில் ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க,
சீன இங்கிலீஷ்காரங்க வந்து அந்த காலத்துல இங்க இருக்கும்போது ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து நாதஸ்வரம் வாசிச்சாராம். ரொம்ப பிரமாதமா வாசிச்சு முடிச்சாராம். வாசிச்சு முடிச்சோன்னா இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து அதுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல ஒத்துவுதுற பையனை கூப்பிட்டு இருந்தாப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கொடுத்தாராம். உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு என்னங்க வாசிச்சவர் இவரு வித்வான் இவரு இவரை விட்டுட்டு அந்த ஒத்துவுதுன பையனுக்கு போய் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவன் இங்கிலீஷ்காரன் சொன்னானா, இவர் பிபியை வச்சாரு எடுத்தாரு வச்சாரு எடுத்தாரு, ஆனா அந்த பையன் பிபி எடுத்து வாயில வச்சான் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லைங்கன்னாராம். அந்த மாதிரி சீமான் வந்து இந்த மாதிரி பேசும்போது செட்டப்புக்கு பக்கத்துல ஒரு கோஷ்டி உட்காந்துருக்காரு பாருங்க, அவங்கள பாருங்களேன் கேமரால நீங்க எப்பயுமே. அடடா அந்த ஒத்துக்குதுறதுக்குள்ள வாத்தியத்தை வாயில வச்சது எடுக்கவே மாட்டாங்க அவங்க. அப்படி தலையாட்டுவாங்க, அப்படி சிரிப்பாங்க, என்னமோ பெரிய சாக்ரட்டிஸோட தத்துவத்தெல்லாம் சீமான் உதுக்குறாரு, அதுக்கு நம்ம கை தட்டணும் ஆரவாரிக்கணும். சரி இப்ப கூட போன வாரம் ஒரு பையன் கருப்பு சட்டை போட்டு பக்கத்துல உட்காந்துருந்தான், எதுக்கு என்னதுக்குன்னு தெரியல, அவன் அப்படி தலையாடுறான் அப்படி ரசிக்கிறான், பாரத மாதா அவமானப்படுத்திருப்பீங்களான்னு சொன்னா அதுக்கு சிரிக்கிறான். இதெல்லாம் இந்த செட்டப் எல்லாம் வச்சுட்டு பேசுறதுக்கே முதல்ல இவ இப்ப கூட ராஜேஸ்வரி பிரியா சொன்னாங்க, ஊர்ல வீட்டுக்குள்ளாரே வந்து எப்படி பேசணும்னு கண்ணாடி முன்னாடி நின்று பயிற்சி எடுப்பாருன்னு. இந்த பயிற்சி எடுத்து மேடையில வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி லெப்ட் ரைட் எல்லாம் ஏத்தி சுதியை ஏத்தி சுதியை இறக்கி அப்புறம் பேட்டி கொடுக்கும்போது 10 பயில கூட வச்சுக்கிட்டு தானே சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள்லாம் பண்ணி சம்பாதிக்கிற வேலைக்கு பேசாம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். இந்த டிராமா போட்டீங்கன்னா கூட நல்லா சம்பாதிக்கலாம்.